வணக்கம், வெல்கம் டு குட்டிமா ரெசிபீஸ். இதெல்லாம் பார்த்தா நான் என்ன செய்யறது மாதிரி சொல்லுங்க. நான் வந்து இதை வச்சு கேசரி செய்ய போறேன். வாங்க, தேவையான பொருட்களை பார்க்கலாம். பால், சுகர், சால், நெய், கலர் போட, அப்புறம் ஒன்று பத்தை, ஏலக்காய். முக்கியமாக இந்த மாதிரி சேமியா வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க ஆரம்பிச்சுலாம். இப்போ வாங்க இதை மாதிரி எடுத்துக்கோங்க. வாங்க அடுப்பை பட்டை வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா சூடு வந்துக்கிட்டோம். இப்போ இந்த கரை நல்லா சூடு வந்துச்சு. இப்போ மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய் சூடு வந்துச்சு நல்லா. இப்போ பட்டை போட்டுக்கலாம். ஏலக்காய், இப்போ தேச்சை, கடைசியாக முந்திரி. இப்போ இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு டம்ளர் தண்ணி விட்டுங்க. இந்த மாதிரி டம்ளரில் கரெக்டாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொடி வந்துக்கணும். கலர் போட சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க ஒன்று. ஆஹா, சூப்பராக இருக்கா. இப்போ சேமியா போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்தாம்ப இதை சேமியா கொட்டிடலாம். நீங்கள் ரவாவில் தான் கேசரி கிண்டிவீங்க. நான் சேமியாலே கேசரி செய்வேனே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிண்டிட்டேடுங்க, சேஃப்டியாக கிண்டுங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி அளவுக்கு பாதி தமிழ் பால் ஊற்றிக்கோங்க. கிண்டுங்க கிண்டுங்க கிண்டிட்டேங்க. எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ சுகர் போடுங்க. நான் வந்து 5 ஸ்பூன் போட போகிறேன். இதான் கிண்டுங்க கிண்டுங்க கிண்டிட்டே இருங்க. இப்போ நம்ம சுகர் போட்டு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் நைட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தட்டையில் பேன் சவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா கேசரி ரெடி. நீங்கள் இந்த மாதிரியும் வச்சு சாப்பிடலாம், இல்லாட்டி கேக்கு மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்ம பாக்ஸு பாக்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பார்க்க, எம்மியாக இருக்கா? இப்போ நான் சாப்பிட போகிறேனே. எம்மியாக, ஆஹா செம்மையாக இருக்கே. ஆஹா, முன்னில் போட்டு தேச்சை போட்டு நெய் போட்டு சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு என் குட்டிமா கிட்ட சொல்லுங்கள். இப்போ வேறு என்ன நான் வேணுமோ செஞ்சு தரேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் மட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய், டாடா.